ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கேமிங் வித் டாபி. இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரானி 3 நியான் மோட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தானே வீடியோ போட்டு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸ்பெக்டோ பட்ரோனா. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கேம்க்குள்ளே வந்தாச்சு. என்ன கிளவி, கொஞ்ச நாள் உன் வீட்டுக்கு வரலனா போதுமே, உடனே வீடை கலர் கலராக பெயிண்ட் அடித்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கியா? இதுக்கப்புறம் உன்னால் ஹாப்பியாகவே இருக்க முடியாது, பிகாஸ் த ப்ரோ பிளேயர் இஸ் பேக். டாபி குட்டீஸ் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம், வந்து டக்குனு இப்போவே லைக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து கிராணி வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ டே ஒன்ல எஸ்கேப் ஆகணும்ல, அதனால வந்து இப்போவே லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நான் டே ஒன்ல எஸ்கேப் ஆகிட்டேன்னு வச்சிங்களேன், டாபி இஸ் எ ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இங்கே வேற டெட்டி இருக்குது, நம்மளுக்கு எடுத்தோன்னே டெட்டி கிடச்சிருக்குங்க. ஆனால் இதை எடுத்து அந்த கிளவியும் கிளவனும் வெறி கொண்டு துரத்துவானுவோம், பரவாயில்ல, நம்மளுக்கு தான் பேஸ்மெண்ட்டில் இடம் இருக்குல்ல, டக்குன்னு நம்ம வந்து கீழே ஓடிடலாம். என்னங்க டெட்டி பார்க்குறதுக்கே கொஞ்சம் கொடூரமாக இருக்கே, இங்கே என்னங்க கலர் கலராக ஏதோ ஜெம்ஸ் முட்டையை ஒட்டி வச்ச மாதிரியே வச்சுருக்கான். ஓஹோ ட்ரெயினை பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக இருக்கே. டே கிளவா, நீ ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு நிரூபிச்சிட்டடா. ஓகேங்க, நம்ம டக்குன்னு உள்ளே ஓடிடுவோம், சேசிங்கில் தான் நம்ம ஆல்ரெடி இருக்கோம். இது பத்தாதுன்னு இந்த தகரடப்பா மண்டே வர நம்மளை எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துட்டோம். ஓகேங்க, இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அந்த கிளவியும் கிளவனும் இங்கே தான் வருவானுவோம், அதுக்கப்புறம் நம்ம அந்த சீராக டைவெர்ட் பண்ணி விட்டு ஓடிடலாம். டே சீக்கிரம் வாடா கிளவா, நிறைய வேலை இருக்குடா. ஆ வந்துட்டாங்க வந்துட்டாங்க, பெல்லு சவுண்டு கேட்குது. டே வாடா கிளவா, பார்த்தீங்களா அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான், வராமல் வா வா சீக்கிரம் வா. ஆ வந்துட்டாங்க வந்துட்டாங்க. என்னடா கிளவா இது ட்ரெஸ்ஸு, பஞ்சாபில் பானிபூரி விற்கிற மாதிரியே இருக்கடா. ஓகேங்க, நம்ம இந்த சீராக ஓடிடுவோம், டக்குன்னு ஓடுறா கைப்புள்ள. ஏ கிளவி முடிஞ்சால் இப்போ பிடி பார்ப்போம், குறுக்க மட்டும் இந்த ஸ்லெண்டரி நான் வந்துடக்கூடாது, ஏன்னா நம்ம எடுத்தோடனே டெடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். சரி டக்குன்னு ஓடிடலாம், இந்த ஸ்லெண்டரி நான் மட்டும் துரத்தி விட்டாச்சுன்னா போதுங்க, நம்ம அதுக்கப்புறம் கேமை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். டே சீக்கிரம் ஓடுறா, இவன் வேறு கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் ஓடிக்கிட்டு இருக்கான், குறுக்க மட்டும் வந்துடாதம்மா ஸ்லெண்டரினா. அப்போ நல்ல வேலை யாரையும் காணோம், வந்தாச்சு ஒரு வழியாக. டே எவன்டா டோரை லாக் பண்ணுது, ஐயோ இந்த நேரம் பார்த்து டோர் வேறு லாக்கில் இருக்க, இந்த கிழமை வேறு வெறி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான். டே சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறா. அப்போ நல்ல வேலைங்க ஓப்பன் பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைனா என்ன ஆயிருக்கும், டே ஒன்லேயே அடி வாங்கியிருப்பேன். சரி ஓகே, நம்ம ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. என்னங்க இது ஸ்கையெல்லாம் செம்மையாக இருக்கே, வா இந்த மோடே வந்து செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக. அப்போ ஒரு வழியாக வந்துட்டேன், தூக்கி போடு இந்த கருமத்தை. ஆ ஸ்லெண்டினா பாய் பாய், எடுத்தோடனே உன்னை துரத்தி விட்டேன் பார்த்தியா, ஐம் அ ப்ரோ பிளேயர் ஸ்லெண்டினா, புரிஞ்சுக்கோ சொன்னான். அவ்வளோதாங்க ஸ்லெண்டரி நான் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். என்னக்கி இதே சேஃப்கியா, பரவாயில்ல சேஃப்கி கிடச்சிருக்கு. ஆஹா கிளவி இந்த சைடு தாங்க நின்றுட்டு இருக்கு, பார்த்தீங்களா கட்டை தெரியுதே. ஓகே நம்ம டக்குன்னு கீழே ஓடிடலாம். டாபி குட்டி சின்ன யாராச்சும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டக்குன்னு இப்போவே லைக் பண்ணி விட்ருங்க, ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணவே மறந்துடுறீங்க. ஸோ லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அவ்வளோதாங்க கிளவி இங்கே வர வச்சுட்டு அப்படியே நம்ம கீழே ஓடிடுவோம், சேஃபை வேறு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும், சேஃபில் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு. கிளவி அப்படியே இங்கே வந்துட்டீங்கன்னா நான் கீழே போயிடுவேன். கிளவி எப்படி இங்கே தான் வருவா, நம்ம போயிட்டு வெப்பன் கீ எங்கேயாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுவோம், ஏன்னா வெப்பன் கீ தான் நம்மளுக்கு மெயின், அது கிடச்சிருச்சுன்னா அந்த மொட்டைன்ட்டு அந்த கண்ணை பிடிங்கிட்டு நம்ம இன்னும் கேமை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். எங்கடா வச்சுருக்கீங்க அந்த வெப்பன் கீயை, ஆ வெப்பன் கீ கிடச்சிருச்சு மொட்டை, ஐ ஆம் கம்மிங் ஃபார் யூ. இதுக்கப்புறம் தான்டா இருக்குது, இதுக்கப்புறம் பார்க்க தானே போகிறீங்க இந்த டாபியோட ஆட்டத்தை. ஐயோ ரொம்ப ஓவரா பேசிட்டு போய் அடி வாங்கிடுவேணா, நம்ம டக்குன்னு போயிட்டு ஸ்டோன் எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸ்கையை பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கலங்க, அப்படி ஒரு மாதிரி வைலட் கலரில் இருக்குங்க, வேறு ஏதோ ஒரு கேலக்சியில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. சரி ஓகே, இங்கே வந்து ஒரு ஸ்டோன் கிடச்சிருச்சு, பரவாயில்ல வந்ததுக்கு ஒரு ஸ்டோனாச்சும் கொடுத்தீங்களே, இதே மாதிரி இன்னும் ரெண்டே ரெண்டு ஸ்டோன் மட்டும் கொடுத்துருங்கடா, நான் டக்குன்னு போயிட்டு அந்த ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு வந்துடுவேன். சரிங்க நம்ம போயிட்டு அந்த கிளவியை இங்கே வர வச்சுட்டு அப்படி நம்ம போயிட்டு வெப்பன் எடுத்துடலாம். ஆ இங்கே ஒரு ஸ்டோனு, தாராள மனசு பார்த்தீங்களா, ஸ்டோனாக கிடச்சிக்கிட்டே இருக்கு, அங்கே ஒரு ஸ்டோன் இருக்குங்க, ஒரு வழியாக மூணு ஸ்டோன் கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வெப்பன் எடுக்கிறது தான் வேலை. போப்போ ஐயோ இந்த சீடு வந்துட்டா கிளவி, கிளவி பார்த்தீங்களா நம்ம இந்த சீராக வருவான்னு நினச்சா டக்குனா அந்த சீராக வந்துட்டா, ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு. ஆஹா இந்த சீடு போனால் கிளம்ப வந்தாலும் வருவோம், நம்ம இந்த வீட்டை சுற்றி ஓடிடுவோம், வா வா கிளவி. என்ன ஸ்லோ மோஷனில் வந்துக்கிட்டு இருக்க, நார்மல் மோடு தானே வச்சேன், என்ன இவ்வளோ ஸ்லோவாரா. சரிங்க நம்ம அப்படியே போயிடுவோங்க டக்குன்னு, இந்த கிளம்ப வேற கீழே நிறுத்திட்டு தானே வச்சிங்களேன், அவன் லாங் ரேஞ்சிலேருந்து டக்குன்னு போட்டு தெளிடுவான், ஏன்னா அவன் ஒரு ப்ரோ பிளேயராக இருக்கான். இப்போனா டே கிளவா வந்துடாதரா, நீ பார்க்குறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்க, கிளவியோட நீ தான் அழகாக இருக்க, ஸோ வந்துடாத, நல்ல வேலை ஆளை காணும். நம்ம டக்குன்னு போயிட்டு வெப்பனை எடுப்போம், வெப்பனை எடுத்து முதல்ல வந்து அந்த கிழவனை தான் போட்டு தள்ளணும், யார் கிடைக்கிறாங்களோ அவனை போட்டு தள்ளிடலாம். நல்ல வேலைங்க இங்கே கிழவன் இல்லை, போடா போடா சீக்கிரம் போடா, இதை க்ளோஸ் பண்ணி விட்டு
அப்படியே நம்ம போயிட்டு வெப்பனை எடுப்போம். ஃபஸ்ட்டு யார் நம்மள்ட்ட அடி வாங்குறதுன்னு பார்ப்போம். கிளவனா இல்லை கிளவியா, ரெண்டு பேரில் யார் வந்து ஃபஸ்ட்டு அடி வாங்க போகிறீங்க? யார் அடி வாங்க போகிறான்னு தெரியல. இது உள்ள ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. ஆஹா, கிளவி ட்ராப் வச்சுருக்குங்க. பார்த்தீங்களா நம்ம எங்கேருந்து வருவோன்னு சொல்லிட்டு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ட்ராப் வச்சுருக்கா. இங்கே இருக்கானா? இங்கேயும் இல்லை கிழவன். டே கிழவா, ஆனால் நீ இந்த வெப்பனை எடுத்தால் மட்டும் எங்கே தான் போகிறேனே தெரிலடா. டக்குன்னு போயிட்டு எங்கேயாச்சும் ஒளிஞ்சிக்கிறியா? இங்கே வந்து காயின் இருக்குங்க. அப்போனா இன்றைக்கி நம்ம வந்து ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கிழவியை வர வச்சு போட்டு தள்ளுவோம். வா வா கிழவி, சீக்கிரம் வா. என்கிட்ட அடி வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுல. ஆ, கிழவி தாங்க வருது கரெக்டாக. போடுங்க செம்மையான அடி, மூஞ்சிலே விழுவுது. ஹெட் ஷாட். என்ன கிழவி அப்படியே வந்து படுத்துட்டா? இங்கே அந்த கிழவன் ஆளை காணோம், பின்னாடியே வருவானு. என்னங்க ஆளை காணோம், நம்பி போகலாமா? திடீர்னு இந்த சைட்லேருந்து வந்துட்டானோ என்னங்க பண்ணுறது? என்ன ஆளே காணோம். அப்படியே கிழவா, நீ எங்கே இருந்தாலும் என்ன போட்டு தள்ளலாம்னு பார்க்காத. ஏன்னா முடியாது. ஆ, வராங்க வராங்க. பார்த்தீங்களா ஏதோ காலேஜ் படிக்கிற பையன் நினப்பு. ட்ரெஸ்ஸை பாருங்களேன். ஓகேங்க, ஒரு வழியாக கன் எடுத்துட்டோம். இப்போ நம்ம போயிட்டு அந்த காக்காவை போட்டு தள்ளிட்டு அது ஏதாச்சும் வச்சுருக்கான்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நம்ம ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு தான் காயின் கிடச்சிருக்குல்ல. இந்த காயின் எடுத்து அப்படியே கீழே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு காயின் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ட்ரெயினுக்குள்ளது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏ காக்கா, நீ எது வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து ட்ரெயின் எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கோ. ஓகேங்க, ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு காக்காவை போட்டு தள்ளிடுவோம். இல்லைனா அந்த ரெண்டு பேரும் வந்துட போகிறாங்க டக்குன்னு. நம்மளுக்கு வேறு 1.5 நிமிஷம் தான் டைம் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், அதனால் எனக்கே கொஞ்சம் பயங்கரமாக ஃபீல் ஆகுது. ஓகேங்க, ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். கலர் கோழி குஞ்சு என்ன வச்சுருக்க? என்னங்க இதே கலர் கலராக இருக்குது காக்கா? ஆ, எலக்ட்ரிக் சுவிட்சு. இது நம்மளுக்கு தேவைப்படும் ட்ரெயின் எஸ்கேப்புக்கு. இந்த கண்ணை வேறு அந்த கிழட்டு பையன் பார்த்தா தூக்கிட்டு போயிடுவானே. பரவாயில்லங்க, அதுக்குள்ளே நம்ம கீழே ஓடிடுவோம். சீக்கிரம் எடுறா இதை எடுத்து நம்ம வந்து இந்த சீராக பொறுமையாக பார்த்து தான் இறங்கணும். இங்கே வேற கட்டையை வச்சுருப்பானுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தீங்களா? அப்பா, ஒரு வழியாக வந்துட்டேன். இறங்குடா. அவ்வளோதாங்க, இறங்கியாச்சுங்க. இப்போ நம்ம போயிட்டு இன்னொரு ஸ்டோனு கிடைக்கு, அதையும் எடுத்துக்கிட்டு. அம்மா, இந்த ஸ்லிங் ஷாட் எங்கே போட்டேன்? மேலேயே போட்டு வந்துட்டேனா? ஓ மை காட், பரவாயில்ல. எப்படியாச்சும் நம்ம போயிட்டு எடுத்துக்கலாம். கன்னு இங்கே இருக்குங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது. ரெண்டாவது ஸ்டோன் கிடச்சிருச்சு. அந்த சீரை ஒரு ஸ்டோன் இருந்துச்சு, எடுக்காமே வந்துட்டேன். சரி பரவாயில்ல, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கன் எடுப்போம். அந்த கிழட்டு போய் வந்தால் கன்னை தூக்கிட்டு போயிடுவோம். அப்படியே டாபி குட்டீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் வந்து. இப்போவே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும். ஸோ டக்குன்னு இப்போவே லைக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கிடைக்கும். ஓகேங்க, கிழவி வந்துட்டா. அந்த கிழவ எங்கே? அவனையும் பார்த்தா ரெண்டு பேரையும் போட்டு. ஐயோ, கன் இல்லை, கன்னில் புல்லெட் இல்லைங்க. அடா பாவீங்களா, ஏமாற்றிட்டானுவோ. ஒரு புல்லெட்டு தான் இருந்துச்சா? அப்போனா சரி, நம்ம சுற்றிக்கிட்டு போயிட்டு காரில் வந்து புல்லெட் இருக்கும், அதை போயிட்டு எடுத்துடலாம். டே கிழவா, அங்கே மட்டும் நீ இருந்துன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். பாரு, உன்னை துரத்தி துரத்தி அடிப்பேன். நல்ல வேலை கிழவனை ஆளை காணும். இங்கே வா வா கிழவி. என்ன வரமாட்டேங்குது, அங்கேயே நின்றுச்சு. சரிங்க, நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு புல்லெட் எடுப்போம். ஓகே, இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது. என்ன கிழவனை ஆளே காணோம்? டே கிழவா, எங்கடா இருக்க? என்னங்க எங்கேயோ மறைஞ்சிட்டான் டக்குன்னு. நம்ம கன்னு இல்லை வந்து அந்த ஸ்லிங் ஷாட்டு எதை எடுத்தாலும் இவன் மட்டும் காணாமல் போயிடுறாங்க. எங்கே தான் போகிறானே தெரிய மாட்டேங்குது. ஒரு வேளை பேஸ்மெண்ட்டில் போயிட்டு நைஸாக வந்து பதுங்கிட்டான்னு நினைக்கிறேன். என்ன கிழவியும் ஆளை காணோம், கிழவனையும் ஆளை காணோம். பேசாமல் நம்ம பேஸ்மெண்ட்டுக்கே போயிடலாம். அந்த கிளாஸையாச்சும் போய் ஷூட் பண்ணி உடச்சிடலாமல். டே கிழவா, திடீர்னு குறுக்க வந்துன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் சொட்டையிலே குத்திடுவேன், பார்த்துக்கோ. நல்ல வேலை இங்கே எவனையும் காணோம். டே கிழவா, உன்னை நம்பி தாண்டா வரேன். டக்குன்னு கீழே வந்து சர்ப்ரைஸ் பண்ணி விட்றத பார்த்துக்கோ சொல்லிட்டேன். வருவானோ, வருவானா மாட்டானா, வருவானா மாட்டானா? இன்னும் ஆளை காணோம். நல்ல வேலைங்க இங்கே இல்லைங்க. நம்ம டக்குன்னு போயிட்டு கிளாஸை ஓப்பன் பண்ணுவோம். டே சீக்கிரம் இதை ஷூட் பண்ணி உடடா. இருக்கிறதே ரெண்டு புல்லெட்டு, இதுலேயும் ஒன்றை வந்து யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கிழவியோ இல்லை கிழவனோ கண்டிப்பாக இங்கே வருவானுவோம். ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னு வச்சிங்க, சோழி முடிஞ்சு. ஐயோ, கிழவி வந்துருச்சு. கிழவி, அதுக்குள்ளே எப்படி கிழவி வந்த? போடு. என்னங்க, அப்படியே செட்டில் ஆகிடுச்சு. ஐயோ, கிழவனு வந்துட்டான். டே கிழட்டு பயலே, இவ்வளோ நேரம் நான் தேடினேன், கிடச்சியாடா. இப்போ பாருங்கள், புல்லெட் காலியாக போன உடனே வந்துட்டான். ஐயோ, விரட்டி வரானே, நம்ம டக்குன்னு உள்ளே ஓடிடுவோம். அப்போ நல்ல வேலை இங்கே பேஸ்மெண்ட்டில் ஒரு வழி இருக்கிறதுனால தப்பிச்சோம். இங்கே வேற ஒரு கோக்கனட் இருக்குது, அது உள்ளே என்ன இருக்கும்னு தெரிலையே. கிழவன் அந்த சீர் போயிட்டாங்க. நம்ம டக்குன்னு மேலே ஓடிடுவோம். ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. கிளாஸ் ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னு வந்து பார்த்துப்போம். ஏ கிழவி, வழி விடு கிழவி. கிழவி, இன்னொன்றும் வழி விடு. அப்போ கிழவி நல்லவெல்லாம் மறைஞ்சிருச்சு. இல்லைனா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? கிழவி, என்ன பிளாக் பண்ணுறியா அந்த கிழட்டு பையன் வந்து பிடிக்கிறதுக்காண்டி? ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு புல்லெட் எடுப்போம். புல்லெட் எடுத்துகிட்டு ஸ்லிங் ஷாட்டை வேறு எடுக்கணும். ஸ்லிங் ஷாட்டை மேலேயே போட்டு வந்துட்டானா? இதை வந்து அந்த கிழவன் கண்ணில் படாத ஒரு இடத்துல போடணுமே. ஆ, இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது. பேசாமல் இங்கேயே கண்ணை போட்டுடலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு கிழவன் வரமாட்டான். அந்த காரை சுற்றிக்கிட்டு அப்படி போவான், இல்லைனா வந்து கிச்சன் சைடாக தான் போவான். இந்த இடத்துக்கு வரமாட்டான். ஸோ நம்ம வந்து இப்போ போயிட்டு ஸ்லிங் ஷாட்டை எடுப்போம். ஸ்லிங் ஷாட்டு வேறு எதுவும், டே வேறு ஏதாச்சும் கொடுங்கடா ட்ரெயின் எஸ்கேப்புக்கு. ட்ரெயினுக்கு அப்புறம் என்னங்க தேவை? ஆக்சிலரேஷன் நினைக்கிறேன். ஆக்சிலரேஷனும் ட்ரெயின் கீயை மட்டும்
சி ஆக்சிலரேஷனுங்கிறேன், ஆக்சிலேட்டர். அதுக்கப்புறம் ஆ இங்கே காயின் போட்டேனே, இது ஃபஸ்ட்டு தூக்கி கீழே போட்டு வருவோம், கீழே போடுறா, கிழவன் இந்நேரம் வந்திருப்பான்னு, கிழவன் இல்லை கிழவி இந்நேரம் வந்திருப்பா, கிழவனை தான் நம்ம போட்டு தள்ளவே இல்லையா, கிழவன் கீழே தான் இருக்காங்க, கிழவி இப்போ மேலே தான் இருப்பா, எப்படி ரீஸ்பேன் ஆகிருப்பா, 1.5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு நம்ம காயினை தூக்கி கீழே போட்டு, இங்கே வேற சேஃப் கீ கிடைக்குது, சேஃபில் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். டே சேஃபில் ஏதாச்சும் கொடுங்கடா, யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் கொடுங்கடா. கிழவி வந்துடாத கிழவி, தெரியாமல் உன்னை அடிச்சிட்டேன், கிழவனோட நீ தான் பியூட்டிஃபுல்லாக இருக்க, நல்ல வேலை கிழவியும் காணோம். இப்போ நம்ம போயிட்டு இந்த சேஃபில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். என்னடா வச்சுருக்கீங்க சேஃபில், ட்ரைன் எஸ்கேப்புக்கு ஏதாச்சும் கொடுங்கடா. என்னது இதே ஷெட்டிக்கியா, சரி போயிட்டு ஷெட்டிக்கில் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படியாச்சும் கீழே போகணுங்க, அந்த கிழவி எங்கே இருக்கானே தெரியலையே, இப்போ எந்த இடத்துல ரீஸ்பேன் ஆகுவா, மேலேயா இல்லை கீழேயா, சரி போவோம் தைரியமாக, நம்மள்கிட்ட தான் ஸ்லிங் ஷாட் இருக்க, டே கிழவா வந்தீன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், நல்ல வேலை கிழவனை காணோம். ஓகே இப்போவா கிழவி முடிஞ்சா இப்போ வந்து பாரு, 3 ஸ்டோன் இருக்குங்க, அழகாக அந்த கிழவனையும் கிழவி, ஐயோ வண்டா போடு ஹெட் ஷாட், சரியான அடி, பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்தில் ஹெட் ஷாட் போட்டேனே, என்னங்க பாவமாக அப்படியே சோகமாக கீழே விழுது பார்த்தீங்களா. டே கிழட்டு பயலே சீக்கிரம் கூடவா, உன் டார்லிங்கை போட்டு தெளியாச்சு, நெக்ஸ்ட்டு நீ தான். என்னங்க இவன் வேற எங்கேயோ ஓடிடுவாங்க, ஆ வண்டான் வண்டான், இந்தா நீயே வாங்கிக்கோ ஹெட் ஷாட், எப்படி அவ்வளோதாங்க. இப்போ ஃபஸ்ட் இந்த காயின் எடுத்துகிட்டு போய் டிக்கெட் எடுப்போம். என்னடா இது, என்னங்க இங்கே பாருங்க எப்படி கிடக்கிறான்னு, ஏதோ பீச்சுக்கு வெக்கேஷன் வந்த மாதிரி கிடக்கிறான். டே இதெல்லாம் உனக்கு தேவையாடா, நான் ப்ரோ பிளேயர்டா, என்னடா பிடிக்க முடியாது சொன்னால் புரிஞ்சிக்கோடா. ஓகேங்க நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த கிளாஸை உடச்சமே அந்த ரூமில் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு. ஆனால் இந்த மோடு வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி வந்து பீச் சம்மர் ஒன்று ப்ளே பண்ணோம், அதுவும் சமையாச்சு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மோடு தான் வந்து வேறு லெவலில் இருக்குது. சரி ஓகேங்க டிக்கெட் கிடச்சிருச்சு, டே தகடப்பா மண்டியா, இதுக்கப்புறம் உன்னால் கத்த முடியாது, என்கிட்ட தான் டிக்கெட் இருக்க. ஓகேங்க இது உள்ளே ஏதாச்சும் வச்சுருக்கானுங்களா, பிரிட்ஜ் மவுண்ட்டு மட்டும்தான் கிடக்குது, நெக்ஸ்ட்டு உள்ளே எதுவும் இல்லை, க்ரோபர் எடுத்துக்கிட்டு போவோம், க்ரோபர்லையாச்சும் ஏதாச்சும் வச்சுருக்கானுங்களான்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை, ஆ ஆக்சிலேட்டரு அப்புறம் வந்து ட்ரெயினுக்கு ரெண்டே ரெண்டு கிடச்சா மட்டும் போதுங்க, நம்ம டக்குன்னு எஸ்கேப் ஆகிடலாம். இங்கடா வச்சுருக்கீங்க அந்த ரெண்டு பொருளையும், ஓகே இந்நேரம் கிழவி வந்திருப்பாளோ, ரெண்டு பேருமே வந்திருப்பானுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் தானே போட்டு தள்ளணும். சரி ஓகேங்க நம்ம ஃபஸ்ட்டு க்ரோபர் அங்கே தூக்கி போட்டு, ஸ்லிங் ஷாட் எங்கே போட்டேன், அது வேறு எங்கே போட்டேன்னு தெரியலையே, சரி பரவாயில்ல நம்மள்கிட்ட தான் கன் இருக்க, இன்னும் ஒரு புல்லெட்டு வேணுமா, ஓ மை காட், இன்னும் ஒரு புல்லெட்டுக்கு நான் எங்கே போவேன், காரில் உள்ள புல்லெட்டை எடுத்துட்டோமா இல்லையா, என்னன்னு தெரியலையா, சரி பார்ப்போம். ஆ இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குங்க, பரவாயில்லைங்க இந்த மோடில் வந்து நிறையா ஸ்டோனு கிடச்சிக்கிட்டே இருக்குது, அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷந்தான். காரில் புல்லெட் இருக்கா, காரில் உள்ள புல்லெட் அப்போயே எடுத்தாச்சா, சரி ஓகே ஒரு புல்லெட் தான் இருக்கே, யார் வந்து அடி வாங்குறீங்க ஃபஸ்ட்டு, கிழவனா இல்லை கிழவியா, கமான் ஆ கிழவி, அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி வர பத்தியா, என்னங்க இப்படி பறக்குது, சரி ஓகே இப்போ வந்து அந்த கிழவன் எப்படியோ நம்மளை துரத்துவான், ஏன்னா புல்லெட் இல்லை பார்த்தீங்களா, இதுவே நம்ம புல்லெட் எடுத்தாச்சுன்னா அவன் வந்து டக்குன்னு போயிட்டு எங்கேயாச்சும் பதுங்கிடுவான். இந்த கிழட்டு போயிருக்கானே ரொம்ப மோசமானவங்க, எப்படியாச்சும் போயிட்டு எங்கேயாச்சும் ஒழிஞ்சிடுறான் டக்குன்னு, நம்ம வரலனா நம்ம கையில் வந்து வெப்பன் இல்லைன்னா மட்டும்தான் வரான், வெப்பன் இருந்தால் எங்கேயாச்சும் ஓடிடுறான். டே கிழவா எங்கே இருக்க, கரெக்டாக வந்து அடி வாங்கிக்க, பார்த்தீங்களா இங்கே தான் இருக்கான், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய கிழவியா, அவ்வளோதாங்க கண்ணை இங்கேயே தூக்கி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்லிங் ஷாட்டை போய் எடுக்கணும், அந்த க்ரோபர் இருக்குல்ல இதை எடுத்துகிட்டு மேலே போவோம், ஸ்லிங் ஷாட் எங்கே போட்டேன்னு தெரியலங்க, இங்கே தான் எங்கேயாச்சும் கிடக்கும், சரி வந்து பார்த்துக்கலாம், ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு, கிழவி வரத்துக்குள்ளே நம்ம போயிட்டு இந்த பாக்ஸில் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். டே இப்போ வாச்சும் ட்ரெயின் எஸ்கேப்புக்குள்ளது கொடுங்கடா, ட்ரெயின் எஸ்கேப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. ஓகேங்க ஒரு வழியாக மேலே வந்தாச்சு, ஓடு ஓடு சீக்கிரம் ஏறு ஏறு ஏறு. இந்த ஸ்லெண்டினா இல்லாததுனால இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த ஸ்லெண்டினா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் ஒரே வந்து மூஞ்சிக்கிட்டே வந்து குறுக்க குறுக்க வந்து நம்மளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்க இந்த பாக்ஸில் ஏதாச்சும் வச்சுருக்கானுங்களா, ஆக்சிலேட்ரு, அப்போ ஆக்சிலேட்ரு கிடச்சிருச்சிங்க ஒரு வழியாக, டக்குன்னு நம்ம போயிட்டு ட்ரெயின் கீயை மட்டும் கண்டுபிடிச்சா ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். அப்படியே டாபி குட்டி ஈஸ் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், வந்து லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டக்குன்னு இப்போவே லைக் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நம்மளால் வந்து டே ஒன்றில் எஸ்கேப் போக முடியும், கிட்டத்தட்ட கேமை கம்ப்ளீட் பண்ண போகிறோம், இருந்தாலும் லைட்டாக பயமாக இருக்குல்ல, ஸோ டக்குன்னு இப்போவே லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே கிழவி மறுபடியும் இன்னும் ஒரே ஒரு வாட்டி வந்து அடி வாங்கிட்டு போ. என்னங்க கிழவி வந்திருக்குமா வந்திருக்காதா, 1.5 நிமிஷம் ஆன மாதிரி தான் இருக்குது, ஸோ வரோன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அவசரப்பட்டு போய் அடி வாங்கிட்டு அசிங்கப்படக்கூடாது, ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். என்ன கிழவி இன்னும் ஆளையே காணோம், வருவியா மாட்டியா, இந்நேரம் அது காது கேட்டு வந்திருக்குனுமே, ஆ வந்துருச்சு பார்த்தீங்களா, என்ன கிழவி ட்ரெஸ்ஸு, உனக்குன்னா ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன், உடனே வந்து சீன் போடுறேன், உன்னோட கிழவன் தான் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கான், டே கிழவா சீக்கிரவா, உனக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், வந்து அடி வாங்கிட்டு போ. இன்னும் கிழவன் ஆளை காணும் மறுபடியும், டே கிழவா வருவியே மாட்டியா, இன்னங்க கிழவன் மறுபடியும் காணாம போயிட்டான், அட பாவீங்களா, ரெண்டு பேரையும் தனித்தனியாக போட்டு தரலாம், டைம் ஆகுங்க,
டைமிங்கை கீப் அப் பண்ணுறா என்ன கிழவாணி. சரி ஓகே நம்ம போயிட்டு பார்ப்போமா, போகிறதுக்கு வேறு லைட்டாக பயமாக இருக்குது, திடீர்னு எங்கேயாச்சும் வந்து இந்த மொட்டையை சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்க. சரி நல்ல வேலை இங்கே வெளியில் ஆளை காணோம். ஓ நல்ல வேலைங்க இங்கே இல்லை. ஓகே இப்போ அந்த மொட்டையை நான் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கான்னு போயிட்டு தேடுவோம், அவன் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ட்ரெயின் கீ எடுக்கலாம். ரெண்டு இருக்கு இப்போதைக்கு, எங்கடா இருக்க மொட்டை பயலே, ஆனால் நீ மட்டும் எங்கேயாச்சும் போயிட்டு ஆ இங்கே தான் இருக்கியா, வா வா சீக்கிரமா சீக்கிரமா. இது நீ ஃபஸ்ட்டே வந்திருந்தீங்கன்னா உடனே என் கிராணியை சேர்த்தாய் போட்டு தள்ளியிருப்பேனே. ஓகேங்க இதை தூக்கிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த கீழே போட்டுடலாம். என்ன கிழவா யோகாசனமா, பண்ணு பண்ணு பண்ணு. ஓகேங்க இதை ஃபஸ்ட்டு கீழே போட்டுருவோம், போடா சீக்கிரம் ஓடு. அந்த கிழவி தான் கொஞ்சம் சீக்கிரமாக வர மாதிரியே ஒரு ஃபீலிங்கு, 1.5 நிமிஷம் டைம் கொடுக்குறானுவோம், ஆனால் அது 1 நிமிஷத்துலேயே வந்துடுது. இப்போ நம்ம போயிட்டு ஆக்சிலேட்டரையும் எடுத்து வந்துடுவோம். இங்கடா போட்டேன் அந்த ஆக்சிலேட்டரை, ஸ்லிங் ஷாட்டு வேறு எங்கே போட்டேன், ஸ்லிங் ஷாட்டு வெளியே கிடக்குது, ஆக்சிலேட்டர் இங்கே தான் இருக்குது. இதையும் தூக்கி வெளியே போட்டு இந்த ஷெட்டுக்கு உள்ளே போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னும் நம்மளுக்கு வேறு என்ன தேவை, ட்ரெயின் கீ மட்டும்தாங்க தேவை. ட்ரெயின் கீ மட்டும் கிடச்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு போடுவோம். ஆஹா 1.5 நிமிஷம் ஆயிருக்கோங்க, கிழவி கண்டிப்பாக இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இதை இங்கேயே போட்டு ஃபஸ்ட்டு ஸ்லிங் ஷாட்டை எடுப்போம். எங்கடா அந்த ஸ்லிங் ஷாட்டு, கொடுங்கடா இப்போ ஸ்டோன் கொடுங்கடா. இந்த மோடில் வந்து நிறைய ஸ்டோன் கிடைக்கிறதுனால தான் நம்ம தப்பிச்சிக்கிட்டு இருக்கோம், ஸ்டோனு மட்டும் கிடைக்கலன்னு வச்சுங்க இந்நேரம் அந்த கிழவி நம்மளை துரத்தி துரத்தி அடிக்கும். சரி ஓகே 2 ஸ்டோனு, இங்கே 1 ஸ்டோன் இருக்குது, 3 ஸ்டோன் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு திரும்பவும் அந்த கிழவியும் கிழவினையும் ஒரே டைமில் போட்டு தள்ளுங்க, அப்போ தாங்க டைம் இங்கே வந்து கீப் அப் ஆகும். இந்த கிழட்டு போய் தான் டைமிங்கை கீப்பப்பே பண்ண மாட்டேங்கிறான், அவன் மட்டும் எங்கேயாச்சும் போயிட்டு தனியாக வந்துக்கிட்டு இருக்கான். டே கிழவா இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக டைமிங்கை கீப் அப் பண்ணுறா. இப்போ கிழவி வரும், கூடவே அந்த கிழவனை வந்தால் ஈஸியாக போட்டு தள்ளிட்டு போயிடலாம். என்ன கிழவி இதோட எத்தனை வாட்டி அடி வாங்கிட்டேன், ஆஹா இங்கே தாங்க வந்துக்கிட்டு இருக்கே, வா கிழவி வா கமான் கமான். என்ன கண்ணு தெரியலையா, இங்கே தான் ஹெட் ஷாட் போடுற மாதிரி போடு ஹெட் ஷாட். நம்மளுக்குன்னே பாவங்க நம்மள்டே வந்து அடி வாங்கிட்டே இருக்கு, இதோட நான் வந்து நிறையா வாட்டி அடிச்சுட்டேன் கிழவியா. இங்கே அந்த கிழவன் வந்துட்டையும் ஒரு வாட்டி எஸ்கேப் ஆகிட்டான், இந்த வாட்டி எஸ்கேப் போக முடியாது கிழட்டு பயலே, வாடா பார்ப்போம் யாராக இருந்தாலும் மோதி பார்த்துருண்டா, வாடா கிழவா கமான். என்னங்க மறுபடியும் ஆளை காணோம், என்ன கிழவி மூணு பார்த்தா, ஓகே கிழவன் வருவானா மாட்டானா, ஆ வந்துட்டான் வந்துட்டான். என்ன கிழவா நீ லேட் பண்ணிகிட்டே இருக்க, அடிக்கடி ரெண்டு பேரும் வாங்கினா ஜோடியாக அடி வாங்கணும், அப்போ தானே எங்களால் வந்து தப்பிச்சு ஓட முடியும். ஓகேங்க ஃபஸ்ட்டு இந்த ஷெட்டில் போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து டாபிசி ப்ரோ பிளேன்னு கமெண்ட் பண்ணி விட்டுணும், டே ஒன்லி எஸ்கேப் ஆகிட்டா சொல்லிட்டேன். ஓகேங்க இது உள்ளே வந்து ட்ரெயின் கீ கிடைக்குமா, கிடைக்குமா, கிடச்சிருச்சு, எஸ் ட்ரெயின் கீ கிடச்சிருச்சுங்க. அப்பா இப்போ நம்ம ஒரு வழியாக தப்பிக்க போகிறோம், அதுக்குள்ளே இந்த ரெண்டும் வந்துடக்கூடாது. கிழவா கொஞ்சம் லேட்டாக வா கிழவா, இவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டேன் லேட்டாக தானே வந்தேன், இந்த வாட்டியும் கொஞ்சம் லேட்டாகவே வா. ஆமாம் கன் எங்கேங்க கிழவன்ற கன்னு, ஓ கன் இங்கே தாங்க இருக்குது, இந்த கிழவன் மட்டும் பார்த்தானு வச்சுங்க தூக்கிட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆப்பு தான். சரி ஓகே ஃபஸ்ட்டு ட்ரெயின் கே தூக்கி வெளியில் போடுவோம், ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு. இருக்கிறதே வந்து இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், 1 நிமிஷத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதுக்குள்ளே கிளவி வந்துருப்போகுது. நம்ம போயிட்டு ஸ்லிங் ஷாட்டு வேறு எடுக்கணுமா, ஓ நோ டைம் ஆயிடுமே. சரி பரவாயில்ல எதுக்கும் ஸ்லிங் ஷாட் எடுத்து வச்சுப்போம், திடீர்னு அந்த கிளவி பேஸ்மெண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா போட்டு தள்ளுமே, இல்லைனா நம்மளை போட்டு தள்ளிடும் அந்த கிளவி. ஏன்னா கிளவி நான் வந்து இவ்வளோ நாளாக கிராணி ப்ளே பண்ணவே இல்லை, ஈஸியாக மாட்டிப்பேன்னு நினச்சியா, ஐ எம் எ ப்ரோ பிளேயர் யூ நோ டாபி இஸ் எ ப்ரோ பிளேயர். ஓகேங்க ஸ்லிங் ஷாட் எடுத்தாச்சு, இன்னும் அந்த கிழவியை காணோம், கிழவி மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதையும் காணோம். டே இன்னும் 1 ஸ்டோன் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஜாலியாக போயிடுவேன், எங்கடா வச்சுருக்கீங்க ஸ்டோனு, 1 ஸ்டோனு கிடைக்க மாட்டேங்குது, இப்போ தான்டா பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். என்னங்க ஸ்டோனே இல்லை, ஆடா போங்கடா இப்போ தான்டா உங்களை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன், அந்த மோட்டில் வந்து நிறையா ஸ்டோன் கிடைக்குதுன்னு, அதுக்குள்ளே ஸ்டோனை காணும் பார்த்தீங்களா. சரி போவோம் நம்ம, ஆஹா கன்று வேறு நல்லா தெரியுதே, அந்த கிழட்டு போய் வந்தால் தூக்கிட்டு போயிடுவானா, என்னங்க பண்ணுறது. ஓ நோ கிழவி இங்கே இருக்க, வா வா கமான் கமான் கமான். உனக்கு அந்த இங்கே காத்துக்கிட்டு இருந்தேன், எங்கே அந்த கிழட்டு பையன் அவனையும் கூப்பிடு. என்னங்க இவன் மட்டும் வரா அந்த கிழவனை காணும், டே ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க அப்போ தான் அடிக்கிறதுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆ இங்கே 1 ஸ்டோனு, எடு 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 எடு, 3 ஸ்டோன் கிடச்சிருச்சு. எங்கடா அந்த கிழவன், டே கிழவா சீக்கிரம் வாடா கிழவா, உனக்காண்டி தான் வெயிட்டிங்கு, நானும் கிழவியை உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வா வா கமான் கிழவி அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுரு. இப்போ தான் நான் பார்த்தோம் இங்கே ஸ்டோனே இல்லையில, இப்போ பாருங்களேன் மறுபடியும் ஸ்டோன் வந்துருச்சு, ஆ இங்கே 1 ஸ்டோன் இருக்குது. எத்தனை ஸ்டோனு, டே தேடுறப்போ கொடுக்காதீங்கடா, இருக்கிறப்போ கொடுங்கடா. ஓகே இதை போட்டு தள்ளிட்டு இந்த ஸ்டோனை எடுத்துப்போம். டே கிழட்டு பயலே திரும்பவும் நீ டைமிங் கீப் அப் பண்ண மாட்டிங்கன்னு பார்த்தீங்களா, இவங்க கூட பேசி பேசியே எனக்கு வாய்னா வளருதுங்க. சரி ஓகே இப்போ நம்ம போயிட்டு அந்த கிழமை இருந்தால் போட்டு தள்ளிடலாம், அப்படி இல்லைனா நம்ம வந்து ஆக்சிலேட்டரை மட்டும் எடுத்துகிட்டு கீழே போயிடுவோம். கிழவா வருவியா மாட்டியா, போடா பூமர் மொட்டை வரவே மாட்டேங்கிறாங்க, டென்ஷன் பண்ணுறான் பார்த்தீங்களா, எங்கே இருக்கான்னு தெரியல, ஒரு வேளை பேஸ்மெண்ட்டில் இருக்கானோ, டே பேஸ்மெண்ட்டில் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உன்னை துரத்தி துரத்தி அடிப்பான் பார்த்துக்கோ. ஏங்க இது வரைக்கும் நம்ம மாட்டலை, இதுக்கப்புறம் அந்த மொட்டைன்ற மாட்டினா வச்சிங்களேன்
ரொம்ப அசிங்கமாக போயிடும். நம்மளே ஒரு மிகப்பெரிய ப்ரோ பிளேயரு, கிரானிட் ஆடி வாங்கினா கூட பரவாயில்ல, இந்த மொட்டையன்ட்ட மட்டும் ஆடி வாங்கினா அவ்வளோதான். நல்ல வேலை காணுங்க, ஒரே ஒரு பயத்தில் தான் வந்தேன், திடீர்னு வந்துடுவானோன்னு நினச்சி ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேன். இங்கே இருக்கானா இருக்கானா இல்லையா? இங்கேயும் இல்லை. அப்போ போவோம், நம்பி தண்டா வரேன். கிளட்டு போயில திடீர்னு குறுக்க வந்தேன்னு வச்சுக்க, மொட்டையிலே போட்டுருவோண்டா, மொட்டை பூமர். என்னங்க அப்போ இங்கே இல்லைங்க, ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம். இப்போ நம்ம போயிட்டு ட்ரெயினை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். டே தகடப்பா மண்டியா, சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறா ட்ரெயினை. டே டிக்கெட் எடுத்தாச்சுரா, சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறா. இவனுக்கு வேற பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கானுவோ. சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சுவிட்செல்லாம் வந்து ஆன் பண்ணி விட்ருவோம். ஓ மை காட், சவுண்டு வேறு கேட்டிருக்குமே. கிளவி இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். சரி பரவாயில்ல, நம்மள்கிட்ட தான் மூணு ஸ்டோன் இருக்க, கிளவியும் கிளவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாலே நம்ம போட்டு தள்ளிடலாம் ஈஸியாக. கிளவி சீக்கிரம் வா, கமான் குயிக். இன்னும் இந்த கிளவி வர மாட்டேங்குது. கிளவி நீ தான் டைமிங்கை கீப் அப் பண்ணுவேன், நீனை வர மாட்டேங்கிற பத்தியா? இன்னும் ஆளை காணும், நம்பி மேலே போகலாமா? லைட்டாக பயமாக இருக்க. இந்த டர்னிங் பாயிண்ட் மட்டும்தாங்க ரொம்ப பயமாக இருக்குது. திரும்பக்குள்ளே திடீர்னு வந்தான்னு வச்சிங்களேன், ஒரே அடியாக அடித்து போட்டு போயிடுவோம். இன்னும் கிளவியை இன்னும் ஆளை காணும். ஆ வந்துருச்சு வந்துருச்சு, வா கிளவி வா. நம்ம எப்போ வந்து ஸ்டோன் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு அடி வாங்குறதுக்கு இந்த கிளவி தாங்க வருது. நல்ல மனசு கிளவி உனக்கு, எத்தனை வாட்டி அடி வாங்கிடுச்சு. நான் வந்து எத்தனை வாட்டி கிளவியை அடித்தேன்னு சொல்லிட்டு யாராச்சும் கவுண்ட் பண்ணிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நான் ப்ளே பண்ண கிரானிலே இந்த வாட்டி தான் கிளவி நிறையா அடி வாங்கியிருக்கு. பாவங்க எனக்கே பாவமாக இருக்குது. இந்த கிளவ வேறு ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கான். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு சுவிட்ச் எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டி விட்டு வந்துடலாம். ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு. என்ன ஜாலியாக படுத்திருக்கீங்களா ரெண்டு பேரும்? நான் தான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு, இதுக்கப்புறம் உங்களால் ஹாப்பியாகவே இருக்க முடியாதுன்னு, பிகாஸ் டாபி இஸ் பேக். ஓகேங்க, சுவிட்ச் எடுத்துகிட்டு வந்தாச்சு, சுவிட்சை ஃபஸ்ட்டு மாட்டி விட்டு. டே தகடப்பா மண்டியா, டிக்கெட் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் பார்த்துக்கோ, மறுபடியும் கத்தி போட்டு கொடுத்துடாதா. இவனையும் பேசாமல் ட்ரெயின் உள்ளே ஏற்றி கடத்திட்டு போயிடலாமா? இவனும் டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து டிக்கெட் எடுக்காமல் வந்தால் அப்படியே சவுண்டை போட்டு அந்த கிளவிட்ட வந்து போட்டு கொடுக்குறான் பார்த்தீங்களா? என்ன டீச்சர்கிட்ட மாட்டி விட்றியா? கிளவி பெரிய பிரின்சிபல்னு நினப்பு. ஓகேங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின்க்கு எடுத்து எஸ்கேப் ஆகிடலாம். ஒரு வேளை நம்ம டே ஒன்லேயே எஸ்கேப் போகலன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான், நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து டே ஒன்லேயே எஸ்கேப் போகணும். எடு எடு சீக்கிரம் எடு கிளவி. ஒரு பத்து செகண்டுக்கு வராமல் இரு, அதுக்குள்ளே நான் வந்து டக்குன்னு போய்ட்டு ஆக்சிலேட்டரை மாட்டி விட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின்க்கு எடுத்துருவேன். ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு. இங்கேயே போட்டு ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டரை போய் மாட்டுவோம். எட்றா எட்றா, கிளம்ப வந்துடப்போறோம், பரபரப்பாக இருக்குது. இருக்கிறதே ஒரு ஸ்டோனு, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னு வச்சிங்க, சோழி முடிஞ்சி. ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிலேட்டரை மாட்டி விட்டு ஒரு ஒரு சீக்கிரம் ஏடு ஏடு. அவ்வளோதான் அவ்வளோதாங்க, இப்போ போயிட்டு ட்ரெயின் கீ மட்டும் எடுத்தால் நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். கிளவி உன்னை நம்பி தான் மேலே வந்துக்கிட்டு இருக்கா, இப்போ மட்டும் குறுக்க வந்துடாத ப்ளீஸ். நல்ல வேலை கிளவியை காணுங்க. அவ்வளோதான், தப்பிக்க போகிறோம், டே ஒன்ல எஸ்கேப் ஆக போகிறோம். வந்துட்டேன் வந்துட்டேன். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணி விட்டு இப்போ அந்த கிளவியை கீழே வராலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். கிளவி கமான் 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 குயிக், கீழே வாங்க கீழே வாங்க. என்னங்க ஆளை காணும், திடீர்னு வந்தாலும் வந்துடுமோ? ஓப்பன் பண்ணுமோ? ஓப்பன் பண்ணாத அந்த டோரை. சரி நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம டக்குன்னு வந்து ட்ரெயின் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். பாய் பாய் கிளவி. என்னங்க இன்னும் வரல? ஓ வராதுன்னு நினைக்கிறேன், ட்ரெயின் உள்ளே ஏறிட்டாலே வராதுன்னு நினைக்கிறேங்க. சரி ஓகே, நம்ம வந்து ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். கிளவி இந்த ட்ரெயின் நல்லாயிருக்கு, நானே வச்சுக்கிறேன், பாய் பாய். அந்த கிழவனை கேட்டதா சொல்லு, அடுத்த தடவை மீட் பண்ணுவோம், பாய். ஓடடா ஓடடா சீக்கிரம் ஓடடா. அவன் இந்த ட்ரெயின் எங்கே தான் போயிட்டு இருக்கோம்? திரும்ப அந்த ட்ரெயினை சுற்றிக்கிட்டு அந்த கிழவி வீட்டுக்கு வந்துடுமா? என்ன ஆகும்? பாய் பாய் கிழவி. எங்கே அந்த சிலண்டினா? சிலண்டினா வாழை காணோம், கோச்சிக்கிட்டு போயிடுச்சோ? ஆ வருது பார்த்தீங்களா. என்ன சிலண்டினா, பயமுறுத்தவே இல்லை. தி ஏண்ட், அதான் சிலண்டினா எடுத்தோடனே அடித்து துரத்தியாச்சுல. ஸோ ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நம்ம சொன்ன மாதிரியே டே ஒன்லேயே எஸ்கேப் ஆயாச்சு. ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து டாபிஸ் எப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. யாராச்சும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டக்கு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கிரானியில் என்ன மோடு வேணும்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி ஆர் டாபிஸ்.